ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் ரொம்ப ஹெல்த்தியான இளநீர் சர்பத் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இளநீர் சர்பத்தை நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இளநீர் சர்பத் செய்கிறதுக்காக ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரெண்டு வகையான இளநீர் சர்பத் பார்க்க போகிறோம். ஒரு இளநீரை உடைச்சிட்டு அடுத்து அதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இளநீரை உடைக்கணும், இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து இதுக்குள்ளே இருக்க அந்த தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சர்பத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த தேங்காய் தான். அடுத்து நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட இளநீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். இது கூட கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த இளநீர் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உடச்சி ஊற்றி வச்சுருக்க இளநீரையும் இது கூட சேர்த்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடிக்கும்போது மெய் மறந்துடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இளநீர் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கூட ரெண்டு க்யூப் ஐஸ் கட்டி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக டெம்ப்டிங்காக இருக்குது. அதே அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு, அவ்வளோ ஹெல்தி. குழந்தைக பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த இளநீர் சர்பத்தை செஞ்சு கொடுங்க. அடுத்து கரும்பு சர்க்கரை இளநீர் சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு இளநியையும் உடைச்சி அந்த இளநியை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த இளநியில் இருக்க தேங்காயையும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கரும்பு சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிங்க, ஏன்னா அதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கிளாஸில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம அரைச்சி வந்த அந்த இளநீர் மிக்ஸை சேர்த்திடலாம். அடுத்து இது கூட நம்மக்கிட்ட இருக்க இளநீரை சேர்த்திக்கலாம். இப்போ கரும்பு சர்க்கரை இளநி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சர்க்கரை வந்து நிறைய பேர் சேர்த்திக்க மாட்டாங்க, ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரும்பு சர்க்கரை சேர்த்தி குடிங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, வெள்ளை சர்க்கரை அளவுக்கு கரும்பு சர்க்கரையில் தித்திப்பு இருக்காது. வெள்ளை சர்க்கரையில் வந்து இளநீர் சர்பத் செம்ம டேஸ்டியாக நம்ம குடிக்கும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கரும்பு சர்க்கரையில் வந்து தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து கரும்பு சர்க்கரை தான். நீங்கள் ரொம்ப தித்திப்பாக டேஸ்டியாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளை சர்க்கரை கலந்து குடிங்க. இல்லை நான் ரொம்ப ஹெல்த்தியாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரும்பு சர்க்கரையில் கலந்து குடிங்க. எப்படியோ ஒரு வகையில் இளநீர் சர்பத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு மெய் மறந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்யூஸ்ட், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.